அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கக்கூடியது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, குதிர், அதாவது குதிர் அல்லது குலுக்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பெரும்பாலும் வந்து குலுக்கை அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. அதாவது இதோட பேர் வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் வேறுபடும். நம்மளுடைய மாவட்டத்தில் பார்த்தோன்னா குலுக்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நெல்லை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக வந்து இதை வந்து பயன்படுத்தினாங்க. இப்போ உள்ள விவசாயிகளுக்கு வந்து இது தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முன்னாடி உள்ள நெல் விவசாயம் செஞ்ச பழமையான விவசாயிகள், அதாவது முதியோர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க முன்னாடி நெல் விவசாயம் செஞ்சுருப்பாங்க. அவங்களோட வீட்டில் எல்லாத்துலேயுமே இந்த குலுக்கை வந்து இருக்கும். எதுக்காக இதை வச்சுருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கும். அப்போ அவங்க வந்து இந்த நெல் அறுவடை பண்ணிக்கிட்டு தேவைக்கு ஏற்ப வந்து இந்த குலுக்கையில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்களே முன்னாடிலாம் வந்து அந்த ரைஸ் மில்லு அதெல்லாம் வந்து கிடையாது. அவங்களே வந்து அவிச்சு அந்த உமியை நீக்கி அதுக்கப்புறம் தான் அரிசியை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணோன்னா நாளைக்கே வந்து நமக்கு அரிசி கிடைச்சிரும். முன்னாடி அப்படி கிடையாது. அதை நெல்லை வந்து அவிப்பாங்க, அவிச்சு காய போடுவாங்க. அதுக்கு பிறகு அதை வந்து உலக்கையால் வந்து இடித்து அந்த உமியை வந்து தனியாக பிரிப்பாங்க அப்படின்னு பல ப்ராசஸ் வந்து உண்டு. இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது. அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு இந்த குலுக்கையில் தான் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. அதாவது இந்த குலுக்கையோட அளவு வந்து வீட்டுக்கேற்ப மாறுபடும். அதாவது அவங்க பெரிய ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா பெரிய குலுக்கையாக இருக்கும். கொஞ்சம் மீடியமாக இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி மீடியமான ஒரு குலுக்கையாக இருக்கும். குலுக்கை மீன்ஸ் வந்து குதிர். ஏன்னா நெல்லை வந்து நம்ம சும்மா வந்து போட முடியாது. ஏன்னா சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். சும்மா வந்து நம்ம வீட்டில் வந்து போட்டோன்னா வந்து எல்லா இடமும் வந்து பரவிடும். அப்போ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஒரு கலனை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உண்மையாகவே அது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கவே முடியாது. நம்ம லைஃப்பில் வந்து இதை வந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா வந்து நம்மளோட வாழ்வியல் முறை வந்து மாறியாச்சு. அதனால் இதை வந்து பார்க்க முடியாது. இதை பார்த்தாலே வந்து எனக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு போகணும் அப்படின்னா வந்து எனக்கு தோணிச்சு. ஆனால் வந்து முடியலை. அது வந்து வேற ஒரு விவசாயியோட வீட்டில் ஆனால் பராமரிப்பு இல்லாமல் தான் கிடக்குது. ஏன்னா இதோட தேவை வந்து இல்லை. அப்போ அந்த பழமையான விவசாயிகள்லாம் வந்து எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பூர்வமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவே தெரியும். இது மட்டும் இல்லை, நிறைய லட்சக்கணக்கான எடுத்துக்காட்டுகள் வந்து இருக்குது. அதாவது இப்போ நெல் தேவை அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அறுவடை பண்ணிக்கிட்டு இதுக்குள்ள மொத்தமாக வந்து போட்டுருவாங்க. இது எவ்வளோ தேவையோ அதை வந்து இதுக்குள்ள மொத்தமாக போட்டு வச்சுருப்பாங்க. மேலே வந்து ஒரு துணி கொண்டு மூடி வச்சுருவாங்க. சுண்ணாம்பு கொண்டு வெள்ளை அடிச்சிருக்கிறாங்க. அந்த சுண்ணாம்பு கூண்டு எதுக்காக விளையாடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பூச்சிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பூச்சி புழுக்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சுண்ணாம்பு கொண்டு வந்து விளையாடிச்சிருக்கிறாங்க. அப்போ அரிசி தேவை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதில் ஒரு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஓட்டையிலையும் ஒரு துணி வச்சு அடைச்சிருப்பாங்க. அப்போ நமக்கு தேவைப்படுறப்போ அந்த துணியை வந்து எடுத்து விட்ருவாங்க. நமக்கு எவ்வளவு நெல் தேவைப்படுதோ அவ்வளோ நேரம் வந்து அது ஓப்பனில் இருக்கும். அப்போ நெல்லாம் வந்து மேலே இருக்கக்கூடிய நெல்லாம் வந்து இந்த ஓட்டையை வழியாக வந்து வெளியே விடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவை முடிஞ்ச உடனே அந்த ஓட்டையை வந்து அடைச்சி வச்சுருவாங்க. அந்த துணியை கொண்டு வந்து அடைச்சி வச்சுருவாங்க. இந்த மாதிரி தான் வந்து முன்னாடி வந்து பழமையான காலங்களில் வந்து நெல்லை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வீட்டில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு இந்த குலுக்கையை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ வந்து எதுக்காக போட்டோம் அப்படின்னா, புதிய தலைமுறையினர் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது முன்னாடி உள்ள விவசாயிகள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து சேமித்து வச்சுருக்குறாங்க, இந்த மாதிரி கலன்கள் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டோம்.